ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன பாட்டுல கமெண்ட்ஸ் சொல்லிருந்தீங்க ஆமா அக்கா என் ஃப்ரெண்டா நான் மிஸ் பண்றேன்னு சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஒருத்தவங்க நம்ம ஒரு கணத்துல அடிச்சு அடிச்சவனுக்கு ரெண்டு கணத்துலயும் பழுக்க விட்டுருக்கு காலத்துல உங்க மேலே தப்பா இருந்தாலும் அவனும் இல்ல அவளும் போனதும் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி தானே அப்படி ஒரு ஹர்ட்டிங்க அவள் உங்களுக்கு குடுத்து நீங்க அவளுக்காக இறங்குறீங்க பாத்தீங்களா அங்க நினைக்கிறீங்கப்பா சரி சரி போன பாட்டுல என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஹீரனுக்கு ஜொங்கிக்கும் சண்டை வந்ததை வாங்கலாம் அடுத்த நாளும் ஆகுது எல்லாரும் ஸ்கூலுக்கும் வராங்க ஃபேங்கு பையன் கேட்டு முன்னாடியே நிக்கிறான் இவன் எப்படி ஃபேண்டோலிங்க கூட்டம் மச்சுக்கும்ல அப்படியே உன சுத்தி கூட்டமா இருக்கு அங்கிட்ட ஜுங்கி பயிலும் எதையோ பெருசா பையல பார்த்து நக்கல சிரிச்சுட்டே உள்ளயும் வாரம் அந்த சமயம் அங்க ஈரணும் ஓடிட்டே உள்ள வந்து ஜொங்கின்னு கத்து இவ குரல கேட்டது ஜொங்கி பயிலும் இவ கூட காவிட்டது போய் மானுங்கிட்ட கைய தூக்கி காட்டிடுறோம் தான் அவளோட கோச்சு கிட்டது மண்டி கேட்டு உடனே உயர்த்தின கைய கீழே போட்டுறோம் அடே குரப்பிரசவத்துக்கு பிறந்தவனே இன்னுமா கோவமா இருக்கணும் கேக்கு அவனு மூஞ்சி திருப்பிக்கிறான் ஜுங்கி பையன் பாக்குறதுக்கு கியூட்டா அழகா இருக்கான்ல அப்போ ஃபேங்கு பையில ஜுங்கிய பார்த்துட்டே தோலை போடுவாங்க பையன் ஒழுங்க கட்டல டை கடல்ல போக தேவை போட்டு ஷர்ட்டுக்கு மேல போடல கோட்டு சோ மரியாதையாக இருந்துக்கோ நான் சொல்றத கேட்டுன்னு சொல்ல இவன் சொல்லி இந்த ஜுங்கி பையன் இன்னைக்கு கேட்டிருக்கான் பிடிச்ச குரங்கு பையலாச்சே அவனும் இத கேட்டோன்னு கண்ட நாய் சொல்றதெல்லாம் அந்த பாய் பண்ண மாட்டான்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் ஃபேங்கு பையிலும் இந்த கேனையும் கூட படிக்க வந்ததுக்கு புண்ணாக்கு விதாவது பொழிச்சிருக்கலான்ற மாதிரியே பாக்குறான் ஒரு வழியா வகுப்பறைக்கும் வராங்க இன்னைக்குதான் ஃபேங்கோட லீடர்ஷிப்ல முதல் நாள் அப்போ ஜுங்கிய சும்மா இல்லாம பால விளையாடுறது மேஜை மேல நின்னு கூத்தடிக்கிறதுன்னு பிக்காலி பயிலாட்டம் சேட்டப் பண்ண ஃபேங்க பயிலும் ஒண்ணுமே சொல்லாம பாத்துட்டு இருக்கான் இவன் இப்படி அமைதியை நிக்கிறது கூட ஜுங்கி யோசிப்பது போல அவனும் இப்படியே நாள் முழுக்க ஃபேங்க பையில கடுப்பாக்குற மாதிரியே பல காரியங்களும் பக்காவா பண்ணா கூட ஃபேங்கு பையலுக்கு ரியாக்ஷன் கொடுக்க டியூஷனுக்கு அனுப்பணும் போலயே அவன் இவ்வளவு பண்ணி சும்மாவே இருக்கான் இதுக்கு மேல அவன் அசரவே வைக்க முடியாதுன்னு நினைச்சு இப்ப பாருடா யோசிச்சுட்டே வகுப்பறை விட்டு அவன் டோலன்களுக்கு கூட படத்துக்கு போக போறேன்னு ஓடிடுறான்

வித்த ஓடிடு விட தடியான்னு சொல்ல இவனும் மல்லு கட்டு ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம நானே வாரம் விட்டுருன்னு சொல்லவும் அங்க பிரின்சிபல் சாரும் நீ என்ன வர்றது நான் வரேன்ற மாதிரியே அவரும் வந்து நிக்காரு இவங்களும் இதை பார்த்து பேரஞ்ச மாதிரியே நிக்க சாரும் முறைக்காரு அடுத்த பார்த்தா எல்லாருமே பிரின்ஸிபல கையை கட்டி கூட்டத்தோட கோவிந்தா போட்டுட்டே நிக்குதுங்க

இதை எங்கள் சங்கம் எடுத்த ரூல்ஸு அதுபடி பார்த்தா நீ தான் இப்போ டாப்பில் இருக்குன்னு சொல்ல இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கதை ஜுங்கி பயிலும் நானே வாலண்டியாக வந்து மாட்டிக்கிட்டேனே அவனை பழிவாங்கன்னு நினச்சி நானே பலியாகிட்டேனே ஆகிட்டேனே முருகேஷான்னு அழுகுறோம் அடுத்தல ஜுங்கி பயிலும் ஒரு வழியாக டிசிப்ளின் கமிட்டிக்கு தலைவர் ஆகிறோம் அடுத்த நாளும் ஆகுது எப்பவும் லேட்டாக வர ஜுங்கி பயிலும் அன்னைக்கு நேரம் காலத்தோட வந்த கேட்டு முன்னாடி நின்றுட்டு அவனோட தலைமை கடமையை செய்யும் போது அவனோட முட்டாள் தோழன்களும் அவனை பற்றி பெருமை பேசிகிட்டே பக்கத்தில் நிற்கானுங்க நம்ம இப்படி நம்ம கூட சுத்த ஆசைப்படுவோம் அதே மாதிரிதான் இவனை பார்த்ததும் என்னடா சொல்லல ஷர்ட்டே ஒழுங்கா போடலையேன்னு கலாய்ச்சிட்டு வகுப்பறிக்கும் போறான் மாட்டி விட்டுட்டு மஜவா பொரியோ பாத்துக்கிறேன்டான்னு இவனும் மறைக்கிறான் அப்ப அந்த பக்கம் சோயா புளியோ மூஞ்சிக்கு பவுடர் அடிச்சுட்டு அங்க வந்து ஜொங்கிய பார்த்ததும் பரதேசி எப்பவோ கேட்டு முட்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தானே வரும் இன்னைக்கு கோழி கோரத்துக்கு முதலே வந்திருக்கானேன்னு கலாய்க்கு

கண்டத பத்தி கதைக்காம வகுப்பறைக்கு போடின்னு துரத்தி விட்டுறோம் இவ்வளவு கிறுக்கு பையன் நினைச்சிட்டு வகுப்பறைக்கும் போக அப்பலும் அடிக்குது இவனும் கடமையை முடிச்சிட்டோம்னு வகுப்பறைக்கும் வந்து எப்படி இந்த எக்ஸாம் தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே கண்ணாடி புள்ளிய பாக்க அங்க அவளும் ஏதோ ஆஸ்கர் அவார்டுக்கு ஓயாம யோசிக்கிற மாதிரியே யோசிக்க இந்த ஜோங்கி பையன் அவளை சும்மா விடாம அவ வந்து அடே சோட புட்டி நடக்க போற எக்ஸாம்ல நீ நல்லா படிப்பியோ இல்ல பாத்தடிப்பியோ விட்டடிப்பியோ ஆனா நீதான் முதலாவது வரணும்னு சொல்லு இந்த கண்ணாடி புள்ளியும் இந்த வெள்ள பண்ணி காரணம் இல்லாம ஆயாவுக்கு முக்காதேன்னு சந்தேகமாவே பாக்க இவனை இவளையா இப்படி பாக்குறான்னு யோசிக்கும் போது அங்க வகுப்பறைக்குள்ளயும் டீச்சர் வந்து எக்ஸாமுக்கு ரெடியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜோங்கியா உன்னோட இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறான் அங்க நம்ம ஹீரோயின் பிள்ளையும் ஃபேங்க பையன் பக்கத்துல வரணும்னு ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்க இவ வேண்டிக்கிறத பார்த்த ஜோங்கிய பையன் குள்ளிச்சு அந்த நாய் கூட இருக்க கடவுளை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவியோ விட மாட்டேன்னு வில்லத்தனமா நினைச்சிட்டு அவனோட டோலன்களை பார்த்து உங்க அண்ணனுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களான்னு கேக்கு இவனுங்களும் உனக்காக ஊருகா இல்லாம தயிர் சாத்தம சாப்பிடுவோம் அண்ணே இதை பண்ண மாட்டோமான்னு கேக்குறானுங்க சரி இன்னைக்கு என்ன நடக்க போற எக்ஸாம்ல நீங்க லாஸ்ட் வாங்கணும் அப்பதான் என்னோட குள்ள கத்திரிக்கிற ஃபேங்கு பயில்கிட்ட இருக்க மாட்டா நானும் கண்ணாடி பிள்ள கிட்ட இருந்து தப்பிச்சுருவேன் ஒரு மட்டமா நாடியாவையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ இதை கேட்டே இவனுங்களும் உன்னோட மபக்க நாங்க கருவாடு தொண்டோன்னு நினைச்சிட்டு ஒத்துக்கலன்னா கொன்றுவானேன்னு சரின்னு சொல்லிடுறாங்க ஜோங்கிய ஏதோ பெருசா திட்ட போட்ட மாதிரியே உட்காந்துருக்கான் டீச்சரும் வந்து எக்ஸாம் பேப்பர் வேற குடுத்துக்கிட்டு இருக்காங்க திருப்பி இந்த புள்ள சாமியரே உன் புள்ளிய கூடவே இருந்து காப்பாத்துப்பான்னு வேண்டிட்டு கூட்டம் போக்குல கேள்விய கூட பாக்காம எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சரா போட்டு தாக்குறான் இந்த ஜோங்கி பை புள்ளிய ஒண்ணுமே தெரியலேன்னு முடிச்சுட்டு கண்டுத்தலாம் விடையா போட்டு வைக்கிறான் இப்படியே ஒரு வழி எக்ஸாமும் முடிய டீச்சரும் பேப்பரை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க சாயங்காலமும் ஆகுது எல்லாரும் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கும் போக சாயங்க பையிலும் வீட்டுல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து எதையோ பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ வீட்டு முன்னாடி யாரோ நின்று காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் ஐடாள் அப்படிங்கறதால வீட்டு முன்னாடி சிசிடிவி மாட்டி வச்சிருப்பான் போல இவனா யார் நிக்கிறாங்கன்னு போன் வழியாவே பாக்கும்போது அங்கே யாரோ கருப்பா அடையெல்லாம் மூஞ்சி கூட தெரியாத மாதிரியே எல்லாம் போட்டுட்டு வெளியே திருட்டு பையிலட்டும் நிக்கிறாங்க இதை பார்த்து ஃபேங்க பேளுக்கும் பக்குன்னு ஆகிருது இப்படி நம்ம தனியா வீட்டுல இருக்கும்போது யாருனே தெரியாதவங்க இப்படி வந்து நின்னா பயப்படுவோம்ல அப்படியே இவனும் பயந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்டையும் எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறான் ஆனா அவன் கண்டுகிட்ட மாதிரியே இல்லை யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு பேசாம தூங்கலான்னு பெட்டுக்கும் போக இப்படி ஒருத்தங்க வீட்டு முன்னாடி வந்து பயமுறுத்துனா எங்கிட்ட இருந்து தூக்க வரும் அவனும் அப்படியே தூங்காம போன்ல அவன் போயிட்டாலாம் இருக்கா இல்லே பாத்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் எவ்வளவு நேரம் அப்படியே இருக்க முடியும் இவனும் ஒரு கட்டத்துல அப்படியே தூங்கிடுறான் அடுத்தல கொஞ்ச நேரத்துல பார்த்தா கருப்பட்ரஸ்ல வந்த மர்ம மனுஷன் வந்து மூஞ்சு கிட்டக்க கட்டி பயமுறுத்துறான் இடுத்து பண்ணி இவனும் அலறி கத்துக்கிட்டே இருந்துருச்சு ஐயோ தூங்கவும் விட மாட்டாளேன்னு நினைச்சிட்டு போயிட்டாலன்னு போனையும் பாக்கு பயத்துல அவன் கையெல்லாம் வர நடுங்குது அப்படியே அங்க பாக்க இப்ப அங்க அது இல்லை அவனு ஒரு வழியா போயிட்டான்னு நினைச்சிட்டு இதுக்கப்புறம் எங்கிட்டு போய் தூங்க இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தானு நினைச்சிட்டு ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கான் அடுத்த நாளும் ஆகுது இவனும் ராத்திரி முழுக்க தூங்காததாலேயே நேத்திர மயக்கத்திலேயே கொட்டாவி விட்டுட்டு பள்ளிக்கும் போறான் நிமி பிள்ளைய ஸ்கூலுக்கு வர அங்க மாணவர்கள் எல்லாரும் நோட்டீஸ் போர்டு முன்னாடி கூட்டமா நிக்காங்க எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு போல இத பாத்தவ்ளோ கிட்ட போய் போட பாப்பான்னு பார்த்தா அவ்வளவு ஊர்ல இருக்கிற கந்தசாமி மந்தசாமியெல்லாம் கும்பிட்டுட்டே ஃபேங்கு பயில முதலாவது வரணும்னு வேண்டிக்க ஜவுங்க பையில அங்க நின்ன இவ பண்றதெல்லாம் பாத்துட்டு அடியே கொட்டப்பக்க கந்தசாமி இல்லடி எந்த சமயம் கை கொடுக்கல ஏன்னா அண்ணனோட பிரார்த்தனை அப்படி எல்லா சமயம் என் பக்கம் தெரியுமான்னு கேக்கு இந்த வயத்தறிச்சல் பிடிச்ச பையன் எதுக்கு இப்படி பேசுறான்னு பாக்குறான் ஆவணும் உன் கனவு கண்ண ரெண்டாவது ரேங்கடே நட்டை காட்டினால நீ இப்ப பாத்துட்டியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குசில குதிக்கிறான் இத கேட்டதோ இவளோட மூஞ்சியும் இஞ்சி தின்ன குரங்கட்டும் மாறி என்ன இப்படி ஆகி போச்சு உனக்கு இருக்கமே இல்லையா கடவுளே என்ன சோகமா நிக்கிறான் இத கேட்டதோ இவளோட மூஞ்சியும் இஞ்சி தின்ன குரங்கட்டும் மாறி என்ன இப்படி ஆகி போச்சு உனக்கு இருக்கமே இல்லையா கடவுளே என்ன சோகமா நிக்கிறான் அப்பங்க ஃபாங்க பையில வந்து யோசிக்கிறான் எக்ஸாம் அன்னைக்கு என்ன கூட படிக்க சொல்றான்னு இவனுக்கு புரிய வந்து பேசாம நம்மளே ரெண்டாவது வந்துடலாம் அப்பந்தா இவ கூட இருக்க முடியும்னு நினைச்சி வேணுனுக்குனே ஆன்சர் எல்லாம் தப்பா போட்டிருப்பான் இவனும் அதை நினைச்சு ஹீரோன ஒரு மாதிரி ஃபீலிங்ல பாக்க இது ஒன்னும் தெரியாத சுங்கி பயிலும்

இந்த கூத்தெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியாமலயே பாக்கலாம்னு தட்டி விட்டுட்டு முறைக்க ரெண்டு பேருமே ஏதோ விக்ரம் வித ரேஞ்சுக்கு பார்வையா பகையை வளர்த்துட்டு போறாங்க நீம புலிய ஜங்கிய பார்த்து அப்போ அவன் கூட இருக்க பிரியாணி கேட்க யார் சொன்னது அவன் கூட மனுஷர் பணாணி கேட்க இவளும் அப்போ நானானு கொசியாக முந்திக்கிட்ட இவனு வாய்ப்புல ரஜா வாய்ப்பில்ல நீயும் நானும் அவன் பக்கத்துல போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன்னு டோலன்கள் கூட போட்ட மட்டமான திட்டத்தை நினைச்சு பாக்குறான் ஏ இவ்ள இவன் கிடக்குறக்கு இருக்க பையனு பார்த்தா போட செகண்ட் லாஸ்ட் ரங்கு இனி இந்த சின்ராசிய கையில பிடிக்க முடியுமா இவளும் குதிக்க ஜோங்கி பையிலும் அதை பார்த்துட்டேந்து போயிடறோம் எப்படி எல்லாம் பிளான் போட்டு அதுக்கப்புறமும் எப்படி எப்படி ஆச்சுன்னு பொலும்பிட்டு ஐயோ எல்லாமே நம்ம கொல்ட்டவா நடக்கிறது இந்த கடவுள் செட்டிங்ல தீய வைக்கணும் நிம்மிய பாக்க புள்ளியும் ஒவ்வொரு குஷில உள்ளூர் சாமியில இருந்த வீட்டு சாமி கூட எங்க பக்கம்டா லூசு பையில இவ்வளோ பிச்சு பேசின திட்டம் கட்டம்னு உனக்கு தான் கட்டம் சரியில்லை மகனே நீ தான் கண்ணாடிப்புல கூட இருந்து சாக போறேன்னு சொல்லிட்டு தொல்லி குதிச்சுட்டே போறோம் இங்கே பெஸ்ட்டு ஆகணும்னு பழனிக்கு பாதை யாத்திரம் பால் கூடலாம் எடுக்கும் இந்த புள்ள என்னடான்னா அந்த ரேங்க் எடுத்ததுக்கே கடவுளை புகழ்ந்து தள்ளுறாளே சோங்கே போயிலும் நம்ம நிலமைய வெளியில சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல மோசமா இருக்கேன்னு புலம்பிட்டு வகுப்பறைக்கும் வந்து அவன் டோலர்களையும் பார்த்து டேய் முள்ள மாதிரி பசங்களா நம்ம வச்சு மோசம் பண்ணிட்டீங்களாடுன்னு சொல்லு ஐயோ அண்ணே நாங்களே கண்ணை முடிட்டு குர்ட்டா புக்ல தட்டி விட்டது எல்லாமே சரியா வந்துருச்சு நாங்க வேணும்னா பண்ணலன்னு சொல்லி இவ் சொல்லு சொல்லலாம் இவனும் இவங்களும் சொல்லி என் கால் வைக்கிற பக்கமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களேன்னு புலம்பிட்டே இருக்கோம் ஹீரோனும் ஒவ்வொரு குஷியில உபமா பொண்டட்டி மாதிரி குதிச்சிட்டே ஹீரோ பக்கத்திலயும் வந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டேன் நான் தான் டெஸ்க் டெஸ்க்மேட்டேன்னு சொல்ல அவனும் வாய்க்குள்ளேயே நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிறோம் சரி போட்டுக்கு முன்னாடி லைக் பட்டன் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமா ஹை பை போட்டுருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க டாட்டா